அனைவருக்கும் வணக்கம். நான் சுந்தர் பேசுறேன். இந்த பால் சாப்பிடாம இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். நண்பர்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த பால் சாப்பிட்றதால தான் நமக்கு கால்சியம் கிடைக்குது, பால் சாப்பிட்றதால தான் எலும்பு நல்லா இருக்கு, பால் சாப்பிட்றதால தான் சரியான ஊட்டச்சத்து கிடைக்குது அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எவ்வளோ பேர் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, பால்லாம் சாப்பிட்றதே கிடையாது, தயிர் மோர்லாம் சாப்பிட்றதே கிடையாது, நெய் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. பால் சாப்பிட்றதுனால சத்து குறைபாடுலாம், பால் சாப்பிடாமல் இருக்கிறதுனால சத்து குறைபாடுலாம் வந்துருமோ அப்படின்னு நினச்சலாம். நீங்கள் பயப்படவே வேண்டாம். எவ்வளோ நபர்கள், நூற்றுக்கணக்கான நபர்கள் இதெல்லாம் சாப்பிடாமல் தான் இருக்காங்க, எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு நம்மக்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, பயப்பட வேண்டாம். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது, நமக்கே நிறையா சளி தொந்தரவுகள்லாம் இருக்குது, வீசிங் இருக்குது, மண்டை சளி இருக்குது, தலைவலி வருது. இவங்கள மாதிரி நபர்கள்லாம் வந்து இந்த பால் ஐட்டம்லாம் விட்டோம்னு வைங்களேன், இந்த தலைவலி சளி இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வராது. மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தேய்மானங்கள் இதெல்லாம் வரதுக்கு அடிப்படை காரணமே இந்த பால் சாப்பிட்றது தான். அதனால் பால் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. பால் வெளியில் இருக்கிறப்போ தான் அது வந்து ஒரு அல்கலின் உணவு, காரத்தன்மையான உணவு. அது உள்ளே போகிறப்ப ஆசிட் உணவாக மாறுது. ஆசிட் என்ன பண்ணும், உடம்பு உரிக்கிறோம் இல்லைங்களா, ஆசிடு உடம்பில் உருவானாலே சளி உருவாயிரும். அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இந்த தொந்தரவுகள்லேருந்து தான் நம்ம வந்து தப்பிக்கலாம். ரெண்டாவது நன்மை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நன்மையாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். பணம் மிச்சம் பண்ணலாம். இப்போது எவ்வளோ பேர் நான் சொல்கிறத கேட்டு இந்த பால் சாப்பிடாமல் இருக்கிறதுனால மாதம் என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சது 1500லேருந்து 3500 வரைக்கும் என்னால் மிச்சம் பண்ண முடியுதுன்றாங்க பார்த்துக்கோங்களேன். அப்போ என்ன ஆகுது, பால் சாப்பிடாமல் இருக்கிறதுனால பணம் கம்மியாகுது, செலவு கம்மியாகுது, 2000 ரூபா 3000 ரூபா மிச்சமாகுதுன்னா அதை வச்சே தான் நம்ம நல்லதாக பண்ணலாம் இல்லைங்களா. ஒருத்தர் கூட சொன்னார், இப்போ நான் பால் முன்னாடி சாப்பிடாமல் இருக்கிறேன், மாதம் எனக்கு 2000 ரூபா 2500 ரூபா மிச்சமாகுதுங்க, அதுக்கு பதிலாக நான் 2 கிலோ பாதாம் வாங்கி சாப்பிட்றேன் டெய்லி ஊற வச்சு அப்படின்னாரு. அப்போது உடம்பை கெடுக்கிற பொருள்லேருந்து உடம்புக்கு நன்மை கொடுக்குற பொருளுக்கு நம்ம வந்து மாற வேண்டிய ஒரு நிலை நமக்கு கிடைக்குது இல்லைங்களா இந்த பால் சாப்பிடாமல் இருக்கிறதுனால. எவ்வளோ ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இதுக்கே வந்து நிறையா செலவாகுது. அப்போது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பணம் செலவுங்கிறது நமக்கு கம்மியாகுதுங்க. அதனால் இந்த பால் சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியமும் கிடைக்குது, பொருளாதாரமும் மிச்சமாகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த பால் சாப்பிட்ற பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வர வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் ஒத்துக்கங்க முதல்ல. சரி, மோர் சாப்பிட்லாமா? எல்லாம் பால்லேருந்து வரக்கூடிய எந்த பொருளும் நம்ம பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மோர் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா தேங்காய் பாலில் மோர் பண்ணி சாப்பிட்லாமே. இந்த தேங்காய் பால் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் பாலை வந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டியது. அதில் வந்து ஒரு 3-4 சொட்டு இல்லை தேவைக்கேற்ற மாதிரி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான மோர் ரெடி ஆயிரும். அதை இன்னும் தூக்கலாக ஆக்கணும் அப்படின்னாக்கா பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கடுகு தாளிப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், இன்னும் சூப்பராக இருக்குங்க. அது வந்து அந்த டேஸ்ட்டை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா தான் நமக்கு வந்து தெரியும், அது அவ்வளவு நல்லாயிருக்கும். சாதாரண மோரை விட இது ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு. அதில் கூட நம்ம மோர் சாதம் இது மாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம், இதுவும் ரொம்ப நல்லது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடச்சி போச்சு இல்லைங்களா. இப்போ எவ்வளோ இதில் பாருங்கள், அந்த யூடியூப்லாம் போட்டு பாருங்கள், தேங்காய் பாலில் டீ போடுறாங்க, தேங்காய் பாலில் காஃபி போடுறாங்க, எல்லாம் நல்லாயிருக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறது தேங்காய் பால் கொடுங்க, இந்த மாதிரி மாட்டு பால் கொடுக்கறதுக்கு பதிலாக தேங்காய் பால் கொடுங்க. மாட்டு பால் கொடுத்தீங்கன்னா மூக்கு ஒழுகிட்டு உட்காந்துட்ருக்கோம், தலைவலிக்கும், வயிறு வலிக்கும், வயிறு உப்பசம் வரும். தேங்காய் பால் கொடுங்க, தாய்ப்பாலுக்கு அடுத்தது என்ன பால், தேங்காய் பால். அதனால் ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க, இது ஆரோக்கியபுரத்தில். இன்னொரு விஷயம், இப்போ ஏன் வெஜிடேரியனாக இருக்காங்க, உயிரெல்லாம் கொண்டு சாப்பிடக்கூடாதுங்க, அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வெஜிடேரியனாக இருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், மாட்டை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க, மாட்டை கட்டி போட்டு வச்சு அப்படி தானே பால் கறந்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். நம்மளை யாராவது கட்டி போட்டு லாக்டவுன்லேயே வீட்டில் உட்கார முடியல, நமக்கு ஒரு ரூமில் ஒரு வீட்டுக்குள்ளேயே சுத்துறதுக்கு சுதந்திரம் கிடச்சாலும் நமக்கு முடியல. அப்போது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மாட்டை கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட காம்பில் உட்காந்து பாலை கறந்துக்கிட்டு அது எதுக்கு இன்னொருத்த அம்மாவோட காம்பில் உட்காந்துட்டு பால் கறக்கணும், இதெல்லாம் தேவைங்களா, இந்த விஷயம்லாம் நடக்கணுமா? அதோட குழந்தை அது குடிச்சிட்டு போட்டோம்,
நம்ம குழந்தையோட பால் வந்து நம்ம அம்மா வந்து நம்ம குழந்தைக்கு தான் கொடுக்குறா, அதே மாதிரி தான் அதுவும். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? அடிப்படை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? அதனால் இன்னொரு அம்மாவோட பாலை எடுக்காதீங்க. அதாவது குழந்தை மாட்டு குடிச்சிட்டு போட்டோம், அதனால் அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம விடுறோம். எல்லா பாலுக்காக பயன்படுத்துகிற மாடும் கடைசியில் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கறி கடைக்கு தான் அனுப்புகிறாங்க. ஏன்னா பாலுக்கு யூஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் வேறு எதுக்காவது யூஸ் ஆகியாகணும் இல்லையா? மலட்டு மாடை எவ்வளோ பேர் வச்சுப்பாங்க வீட்டில்? அதனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, அதுவும் ஒரு வன்முறை தான், அதுலேயும் ஒரு சித்திரவதைலாம் இருக்குது. அதெல்லாம் புரிஞ்சுக்க நிறைய பேசியிருக்கேன், யூடியூப்பில் பாருங்கள். அதை பார்த்துட்டு ஆரோக்கிய ரீசன்காகவும் அப்புறம் ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் பணம் செலவு குறையுதுங்கிற ஒரு நோக்கத்துக்காகவும் எல்லோரும் பாலுங்கிற உணவை விடுங்க, பால் சம்மந்தமாக எல்லா பொருட்களையும் விடுங்க. கன்சல்ட்டிங்க்கு மெசேஜ் போடுறவங்களும் நம்ம என்ன போடுவோம், இறைச்சி முட்டை பால் இதெல்லாம் சாப்பிடாமல் இருந்தால் தான் கன்சல்ட்டிங் சொல்லிட்டு போடுறோம் இல்லைங்களா? இதெல்லாம் உங்களோட நன்மைக்காக தான். முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், டிஸ்கிரிமினேஷன், அதாவது வேறுபடுத்தி பார்க்குறாங்க மனிதன் அப்படி இப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தான் நன்மை நடக்குது, எனக்கா நன்மை நடக்குது? நீங்கள் பால் தயிர் மோர் வெண்ணெய் இறைச்சி முட்டை மாமிசம் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால யாருக்கு நன்மை? ஏங்க நானும் அனுபவிச்சுட்டு இருக்க உட்காந்து, நீங்கள் தான் அனுபவிச்சுட்ருக்கீங்க. என்ன அனுபவிக்கிறீங்க? ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் தானே ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறீங்க. இறைச்சி சாப்பிடாமல் இருக்கிறதுனால முட்டை சாப்பிடாமல் இருக்கிறதுனால பால் சாப்பிட எவ்வளோ ஆரோக்கியத்தை அனுபவிக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளோ நன்மை பண்ணுறேன் நான், சாப்பிடக்கூடாதுன்னு சத்தியம் மட்டும் ஓடுங்க அப்படின்றேன். அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் மட்டும் போகிறதுனால இறைச்சிக்கெலாம் எவ்வளோ செலவாகுது? வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் எடுக்கிறோமே, குறைஞ்சது 500 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும் 3000 வரைக்கும் ஆகுது. அப்போ மாதத்துக்கு என்னாச்சு? 4000 குறைஞ்சதாகுது. முட்டைக்கு இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஆகுதா இல்லையா? இப்போ 6000 ரூபாய் வரைக்கும் நம்ம பால் சாப்பிட்றதுலேருந்து 2000, இது சாப்பிடாமல் இருக்கிறதுனால 4000, அப்போ ஒரு 6000 வரைக்கும் நம்மளால் மிச்சப்படுத்த முடியுது. பாருங்கள், ஒரு ஒரு குடும்பத்துக்கு பொருளாதார பிரச்சனைக்கே நான் சொல்யூஷன் சொல்கிறேன். அதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுனால அதெல்லாம் மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் செய்ய வச்சிட்ருக்கேன் எல்லாத்தையும். ஆனால் அது நீங்கள் செய்கிறதுனால நன்மை நடக்குது. எவ்வளோ பேர் இந்த 14 நாள் கொள்ளா வரதங்கிற குழுவில் இருக்கீங்க, நம்மகிட்ட கன்சல்ட்டிங் வரணும்னா நேற்றுக்கு சாப்பிட்ருப்பாங்க, சரிங்க சார் புரிஞ்சிருச்சு ஓவர் நைட்டில் நான் இதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்க, ஒரு 14 நாள் இந்த குரூப்பில் இருங்க. 14 நாள் இறைச்சி முட்டை பால்லாம் இல்லாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு உடலில் என்ன மாற்றம் நன்மை நடக்குதுன்னு நீங்கள் உணர முடியும் அப்படிங்கிறதுனால இந்த குரூப்பும் வச்சுருக்கேன். அதுலேயே நிறைய பேருக்கு வந்த பிரச்சனையில் பாதி பிரச்சனை சரியாயிடுதுன்னு போயிடுறாங்க. நான் சார் நான் சளிக்கு தான் வந்தேங்க, இப்போ சளி குணமாயிடுச்சு, இறைச்சி முட்டை பால் விட்டோன்னு சளி குணமாயிடுச்சு, தலைவலிக்கு வந்த தலைவலி சரியாயிடுச்சு, ஒவ்வொரு வெயிட்டுக்கு வந்த வெயிட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு நான் இதே கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இருக்காங்க. நன்மை நடக்குது நண்பர்களே, புரிஞ்சுக்கங்க. அதனால் உங்கள் நன்மைக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் விட்டு பாருங்கள், வாழ்க்கை ஓஹோன்னு ஆயிரும். ஆமாம், உண்மை செய்ய செய்ய தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால் செய்யுங்க, நிறைய நன்மைகள் நடக்கும், ஆரோக்கியத்தை நிறைய உணர முடியும். சிம்பிளாக இருக்குது ஆனால் எவ்வளோ ஆரோக்கியத்தை உணர முடியும் தெரியுங்களா? அதனால் செஞ்சு பாருங்கள், செய்ய செய்ய நீங்களே உண்மை என்னங்கிறத புரிஞ்சுப்பீங்க, செஞ்சால் தான் உண்மை என்னங்கிறது தெரியும். அதனால் முறைப்படி உடம்பை சுத்தம் பண்ணி ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, தினசரி உடம்பை பாதுகாருங்க, தினசரி விரதங்கள் இருங்க, தினசரி பிரார்த்தனைகள் செய்யுங்க. இதுதான் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த காணொலி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.